ஹாய் சோல்ஜர்ஸ், என்னடா இது குட்டியா உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் சோல்ஜர்ஸ். என்னோட எம்ஐ 55 இன்ச்சு 2018 வாங்கிய டிவி. எதுக்கு அப்புறம் இந்த டிவியை போட்டிங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டிவி ரிவ்யூ பண்ண போறது இல்ல, இந்த டிவி வந்து ரிப்பேர் பண்ண போறோம். என்ன ப்ரோ சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, எஸ் சோல்ஜர்ஸ், இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆகி போச்சு. அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அவுட் ஆஃப் வாரண்டி கண்டிஷன் இருக்கு சோல்ஜர்ஸ். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. சரி, அவுட் ஆஃப் வாரண்டியில போனாலும் சரி, காசை கொடுத்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐ போன் பண்ணி கேட்டா, 38,000 ஆகும், காசை கொடு, அப்பதான் ரெடி பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்றான். டிஸ்பிளே போயிடுச்சு, மொத்த பேனலே மாத்தணும் அப்படின்றான். சாலா 38,000 கூடு, நக்கல் பண்றீங்க நீங்களே, டிஸ்பிளே புதுசு மாத்தணும் பையன். சரி, 38,000 ரூபாய் கொடுக்கலான்னு பார்த்தாலும் புதுசாக வாங்குற டிவியே 40,000-45,000 ரூபாய் தான் இருக்கு, அதுவும் சேம் பிராண்ட்லி. இதை நான் ஒரு 55,000 கொடுத்து வாங்கியிருந்தேன் சோல்ஜர்ஸ். 2018 ஒரு ஒரு இன்ச்சுக்கு 1,000 ரூபான்ற மாதிரி காசு வாங்கியிருக்கேன். வாங்கினதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் இப்போ ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டா 36,000-38,000 கொடுன்றா, நான் என்ன பண்ணுவேன்? நாங்க வேண்டாம், ஒரு 5 பேர் ஒன்னா கம்பெனி டு இமெயில் நம்ம பிரச்சனைய சொல்றதுக்கு வழியா இருக்கும். எம்ஐ கை விரிச்சிருந்தாலும் நமக்கு ஒரு நண்பர் இருக்காரு. நீங்க தாசுக்கு 30% கொடுக்கறீங்கல, எனக்கு 20% கொடுங்க. வடக்கு நண்பரின் துணையோட இன்னைக்கு இந்த டிவி ரிப்பேர் பண்ண போறோம். ரிப்பேர் பண்ணி இந்த டிவியை நல்லா ஓட வைக்க போறோம். சரி, ரொம்ப வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பிசி டாக். என் பிசிக்கு என்ன ஆச்சு மாதிரி, இது உங்க என் டிவிக்கு என்ன ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை கண்டிப்பா எம்ஐ கிடையாது. ஆக்சுவலி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை குக்கு எஃப்எம். பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சினா அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, இது நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்ற எண்ணம் தான். ரீசெண்டாக குக்கு எஃப்எம்ல தி சயின்ஸ் ஆஃப் கேன் அண்ட் கேன்ட் அப்படின்ற ஆடியோ புக்கு கேட்டிருந்தேன். இந்த ஆடியோ புக் மாதிரியே 10,000 மேற்பட்ட ஆடியோ புக் வந்து பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம்ல அவைலபிளாக இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா மொழியிலையுமே அவைலபிளாக இருக்கு. இந்த எல்லா புக்ஸையும் கேட்கணும் அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு ஃப்ரீடம் 60 அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 60% ஆஃப்ல வெறும் 39 ரூபாய்க்கு உங்களால மாசம் ஃபுல்லா இந்த ஆடியோ புக்ஸை கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். ஆனா இந்த ஆஃபர் இன்னைக்கு தான் கடைசி நாள், அதனால உடனே கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி குக்கு எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்சைட்ஃபுல்லான புக்ஸ் எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கூப்பன் கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. சோல்ஜர்ஸ், அதாவது இந்த டிவியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கணேசா இந்த டிவி ஆன் பண்றதுல போய் இந்த டிவியை போடுப்பா. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. டிவி நல்லா தான் இருக்கு, லோட் ஆகுது பாருங்க. ஒண்ணுமே தெரியலையே. தெரியுதுங்களா சோல்ஜர்ஸ், இதுதான் பிரச்சனை. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேனல் நல்லா இருக்க மாதிரி தெரியுது, ஆனா அது பாத்தீங்கன்னா பேனல் போயிடுச்சு, 38 ரூபாய் சொல்லி கேட்டாங்க. இந்த நேரத்துல நான் வந்து வடக்கு நண்பரின் உதவி அணுக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ வடக்கு நண்பரின் வீடியோக்களை பார்த்துருக்குறேன். ஸோ அந்த வீடியோவை வச்சு அதை வந்து நம்மளோட ப்ளூ பிரிண்டை வச்சு இந்த வீடியோ ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அண்ட் இந்த ப்ராப்ளத்துக்கான காசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆஸ் பர் வடக்கு நண்பர் தேரி இந்த பேனல் ப்ராப்ளம் இல்லை, பட் இந்த பேனல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சிருக்கும், ஒன்று லெஃப்ட் பேனல் ஒன்று ரைட் பேனல். ஸோ ரைட் பேனல் இருக்கிற போர்டில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது பைபாஸ் பண்ணால் வந்து இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை செக் பண்ணுறதுக்கு 2-3 மெத்தட் இருக்கு. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா அது எல்லாத்தையும் செக் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டிவியை வந்து படுக்க போட்டுட்டு, சாரி டிவி மேடம், அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும். என்ன பயன்படுத்தும் பாருங்க
no user serviceable parts inside. Refer servicing to qualified service personnel. Do not obstruct ventilation slots back or base of the LED TV. ஒண்ணு புரியல நாங்க போறோம்ங்க. நம்ம வந்து ஓபன் பண்ண கூடாதுன்னு போட்றாங்க. நம்ம ஓபன் பண்ணோம். ஏனா வாரண்டியே முடிஞ்சு போச்சு. 38000 வாங்கிட்டு கொடுக்கிறதுக்கு நான் புது டிவி வாங்கிட்டு போடுவேன். அப்படி பாத்தீங்கன்னா இந்த டிவி வந்து வேஸ்டா தான் போகும். அட்லீஸ்ட் அதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரிமென்ட் ஆட் பண்ணி பாத்துறோமே. வடக்கு நண்பரின் கூற்று உண்மையா போயான்னு தெரிஞ்சது நமக்கு. நம்ம போட்டு 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 ஓகே சோல்ஜர்ஸ் ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டியாச்சு. ஓபன் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த இது இருக்கு. இந்த கேபிளை பிடுங்குவோம். கழட்டியாச்சு சோல்ஜர்ஸ். இங்கே பாருங்கள் இதுதான் பிளாஸ்டிக். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வர பட்டன் அண்ட் ஐஆர் ரிசீவருக்கான கேபிள். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. பார்த்தாச்சு சார் சோல்ஜர்ஸ். இது பார்த்தீங்கன்னா மெயின் மதர் போர்ட். இதுதான் மெயின் லாஜிக் போர்ட். ஸோ இது இதுக்குள்ளே நம்மளோட ப்ராசர் இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மெமரி மாட்யூல்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி ரேம். அண்ட் இதுக்குள்ள நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இஎம்எம்சி இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுங்களா இது வந்து வைஃபை ஆண்டனா. இதுவும் வைஃபை ஆண்டன மாதிரி தான் இருக்குது. கேச் போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கு இது கேச் போட்டுருக்காங்கன்னு தெரியல. அண்ட் இதுவும் வைஃபை ஆண்டன மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் டிசி பவர். இது மதர் போர்ட். இது எங்கே போகுதுன்னா டைரெக்டாக வந்து நம்மளோட மெயின் எல்சிடிக்கு போகுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ். அண்ட் இது எதுக்குன்னு தெரியல. ஸோ ஒரு டிவியில் எத்தினா மூணே பொருள் தான் இருக்கும். ஒன்று லாஜிக் போர்ட், இன்னொன்று பவர் சர்க்கியூட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்சிடி பேனல். ஸோ இவ்வளோ தான் சோல்ஜர்ஸ் மெயின். இதுக்கு வரும்போது தானே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் தான் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் எல்லாம் கூட நம்ம வந்து சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்பீக்கர் ரெகுலிட்டி நம்மளோட மதர் போர்ட்லேருந்து போகுது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் வர மதர் போர்டுக்கு போகிற லைனை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். அது பண்ணுவோமா வாடா கணேஷ் தப்புறா. நிறைய வேலை கிடைக்கிறாங்க ஸ்பீக்கர் பாருங்க. தெரியுதுங்களா இது வந்து வர வச்சிடும். இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ் சாம்சங் டிஸ்பிளே. நீங்கடா இங்கே எம்ஐயில் பார்த்தீங்கன்னா சாம்சங் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கொடுத்து தான் இங்கே ஓஎம். இதுலேயும் பாருங்கள் ஓஎம் தான் மேட்ரு. ஓகே சோல்ஜர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மெட்டல் இருக்கு இல்லையா அதை வந்து கிழட்டணும். எதுக்காகனா அது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் எல்சிடிக்கான போர்டு இருக்கும். நம்ம வடக்கு நண்பரோட தியரி படி பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் இல்லையா இது மெயின் போர்டிலேருந்து வர டேட்டா ஆர் டிஸ்பிளேவோட லைன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். ஸோ லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட அப்படியே போயிடுது. அண்ட் ரைட் பேனல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து சீரியல் கனெக்ஷன் மாதிரி இங்கேருந்து போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிசிபி மூலமாக தான் இந்த போது பாருங்க. தெரியுதுங்களா ஸோ வடக்கு நண்பரோட தியரி படி பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து இதை வந்து கழட்டி விட்டோம்னு வைங்களேன் ஒரு சைடு ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து நல்லா ஒர்க் ஆகணும். அந்த தியரி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்த்தா தான் வடக்கு நண்பரோட இன்னொரு தியரி இருக்கு டேப் அடிக்கிற தியரி. அந்த தியரி ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல இதை வந்து கழட்டும். ஒரு சைடு ஆஃப் த ஸ்க்ரீன் நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். கழட்டியாச்சா அவ்வளோதான் சோல்ஜர்ஸ். கண்டக்ட் பென்ஸ் இப்போ இது கழட்டி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா டைரெக்டாக வந்து நம்ம பவரை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஓகே பவர் கனெக்ட் பண்ணுங்க. நான் சொல்லும் போது கூட சோல்ஜர்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். கடவுள் எல்லாம் வேண்டிக்கங்க. வெடிக்கவும் கூடாது நான் எங்கேயும் கையை வைக்கக்கூடாது. பாரு நல்லா தெரியுது. தெரியுதா கிளிக்கிறாங்களா? ஏ அப்போ வடக்கு நண்பர் தேரி சக்ஸஸ். நோ ப்ராப்ளம் உங்க டியூட்டியை நீங்க செஞ்சீங்க. ஏப்பா இருடா வலிக்குற கை. சோல்ஜர்ஸ் கேப்டன் அவங்க மாதிரி ரெண்டு சைடு நான் பிடிச்சி நின்றுருக்கோம். செத்துப்போம் சோல்ஜர்ஸ். வடக்கு நண்பரின் ஃபர்ஸ்ட் தியரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. செகண்ட் தியரி என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டி விட்டோம் இல்லையா இந்த கேபிள் இருக்கு இல்லையா இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து 14 pins வந்து நம்ம வந்து ஒரு டேப் வச்சு பிளாக் பண்ணோம். அந்த மாதிரி செல்லர் டேப் வாங்கி வச்சிருக்கோம் 5 ரூபா அப்படின்னு சொல்ல மாட்டா கணேஷ் அந்த இடத்துல அந்த வீட்டிலேருந்து பிளாக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகிடும் அப்படின்றது தான் வடக்கு நண்பர் செகண்ட் தியரி. ஸோ இந்த தியரி சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்மளோட ரிப்பேர் ஓவரால் சக்ஸஸ். நம்ம என்ன பண்ணலாம் அதை பண்ணலாம். கணேஷ் இந்த கேமரா அப்படி தெரிய வடக்கு நண்பரின் தேரி 2 சக்சஸ். நம்மளோட ஆபரேஷன் சக்சஸ். வெந்து தெரியாதது காடு வடக்கு நண்பருக்கு வடக்கத்தை போடு. சக்ஸஸ் நம்மளோட இது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆபரேஷன் வடக்கு நண்பரின் மகிமையே மகிமை. எம்ஐக்காரன் வந்து 38000 கேட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 ரூபா டேப்பில் வந்து இது வேலையை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அந்த டேப்புக்கு நம்ம காசு கொடுத்தாங்களே கணேசன் கிட்ட இருந்து ஆட்டிய போட்டோம். நீங்கள் அதிக காசு கே நீங்கள் எவ்வளோ காசு கேட்குறீங்க? 38000 நாங்கள் 2 ரூபாய்க்கு பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாடா மொத்தத்தையும் வந்து திருப்பி டிஸ்அசம்பிள் பண்ணாத ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து அகைன் வந்து டிவியை வந்து ஆன் பண்ணி தெளிவாக பார்க்கலாம்.
ஏண்டா 38 கேக்குறே நீ? வடக்கு நண்பர் என்கிட்ட இருக்கறா. சீக்கிரம் வெளிய வா தல. சோல்ஜர்ஸ் இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, முன்னாடி நம்மளோட 100 டிவியையும் வடக்கு நண்பர் தான் காப்பாத்தினாரு, இந்த டிவியும் இப்பத்தி காப்பாத்தி இருக்காரு. சோல்ஜர்ஸ் இதான் ஸ்பீக்கர், ஸ்பீக்கரை மாட்ட போறோம். சோல்ஜர்ஸ் கணேஷாக்கு வந்து சந்தேகம் வந்து இன்னும் இருக்கு. நாங்கள் அடக்கு நம்ம பாராட்டும் போதெல்லாம் இருங்க, ஃபுல் அசம்பிள் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே முன்னாடியே பாராட்டக்கூடாதுனால சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டு. ஏ இங்கே வர எட்டுக்கள் பிடிச்சா நீ ஸ்பைடர் மேன்லாம் நாளைக்கு லீவ் தான் பண்ண முடியாது கட்சிதுரா. காணும் பொங்கல் இருக்கும். அதனால ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வடக்கு நண்பர் நான் வீட்டில் கூப்பிட்டு வரேன். அந்த டிவி வடக்கு நண்பர் வேற, இந்த டிவி வடக்கு நண்பர் வேற, ஒரு வடக்கு வேற வேற வடக்கு நண்பர். சாலா நீ யார் சார்? சோல்ஜர்ஸ் டிவியை ரெடி செய்து விட்டாச்சு. இதை பாருங்க தெரியுதுங்களா, 25 kbps பில்ட். ஹாய் சோல்ஜர்ஸ், கேட்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்படி சஜஸ்ட் பண்ணல. பட் நீங்கள் ட்ரை பண்ண நினச்சுன்னா யூ கேன் ட்ரை, பட் அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. அண்ட் நினர் மேட்டர் என்ன தெரியும் சோல்ஜர்ஸ், இந்த தீரி வடக்கு நண்பர் ரெண்டு தீரி வந்து சக்ஸஸ் ஆச்சு, ஆனால் வடக்கு நண்பர் மூணாவது ஒரு தீரி இருக்காது. என்னன்னா இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு வடக்கு நண்பர். இன்கேஸ் வந்து ஃபியூச்சர்லேயே இந்த ப்ராப்ளம் வரலாம், அப்படி வந்துச்சுன்னா டோட்டல் பேனில் தான் மாற்றணும், இல்லைனா அந்த போர்டு மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஊரில் போர்டு எம்ஐ வந்து போர்டெலாம் மாற்றி தரமாட்டான், மொத்த பேனில் மாற்றணும் தான் சொல்லுவோம். அப்படி மாற்ற சொன்னால் கண்டிப்பாக மாற்ற முடியாது, இது தூக்கி இவேஸ்ட்டாக மாற்றிட்டு நம்ம புது டிவி தான் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து டோட்டல் டிவி பேனல் மாற்றுதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன் அப்படின்னா இது வந்து இவேஸ்ட்டை தான் அதிகப்படுத்துமே தவிர மற்றபடி நல் சொசைட்டிக்கும் சரி எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்கின்றவருங்க ஈகோ சிஸ்டமும் சரி எந்த ஒரு நல்ல விஷயம் கொண்டு வராது. எம்ஐயில் வேலை செய்யறவங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஆளுங்க இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்றத உங்கள் ஹையர் அத்தாரிட்டியில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து ஃபுல் பேனலை மாற்றணும்? ஏன்னா ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த போர்டு மட்டும் மாற்றினா எனஃப் நினைக்கிறேன், தெரில எனக்கு சரியா. ஸோ அதுக்கு ஏதாவது எக்ஸ்பிளேஷன் எதுனா எனக்கு மெயில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட்டில் போட்டுவிடுங்க, நான் செக் பண்ணி முடிஞ்ச அதுக்கும் வந்து நீங்கள் இன்கேஸ் ப்ராப்பராக கொடுத்தீங்க அப்படின்னா அதை நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். வடக்கு நண்பரின் கூட்டுப்படி இது டெம்பரவரி, பட் நமக்கு எவ்வளோ நாள் வருதுன்னு தெரில. அப்படி இன்கேஸ் நடுவில் போயிடுச்சுன்னா திருப்பி நான் வந்து போஸ்ட்லேயோ இன்ஸ்டாகிராமில் போட்டு வரேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் வந்து என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணும், ஐடி கிளாக தரேன், செக் பண்ணி பார்த்துங்க, ஸ்க்ரீனில் வரும். ஓகே சோல்ஜர்ஸ், இவ்வளோ தான் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பல விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்ட் இப்போ நீங்கள் இந்த வீடியோ இந்த டிவினே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நம்பர் கையை கீழே வச்சு நான் வந்து பிடிச்சி முட்டு கொடுத்து பிடிச்சிருக்கேன், அனுசரி கணேசன் வச்சிருக்கேன், ஏன்னா இது ஸ்டாண்டை காணும். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் போய் பிடிச்சிக்கிறா, பாய்.